வணக்கம் அண்ட் வெல்கம் டு சுபாஷினி பூபாலன் விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் கிராசரி ஸ்டோர் தாங்க போகிறோம். கிராசரி ஸ்டோர் போயிட்டு நம்ம இந்தியன் கிராசரிஸ் எல்லாம் வந்து ஷாப்பிங் பண்ண தான் போய்கிட்டு இருக்கோம். மிதுன் ஹாய் சொல்லுங்க. ஷாப் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்டேல் பிரதர்ஸ். இது வந்து அமெரிக்காலேயே வந்து லார்ஜஸ்ட் இந்தியன் கிராசரி செயின்னா இதுதான் சொல்லுவாங்க. ஏன்னா வந்து இந்த ஸ்டோர் வந்து 1970s இருக்கு. ஆக்சுவலாக வந்து அந்த டைம்லலாம் வந்து இந்தியன் கிராசரிஸ் வந்து ரொம்ப கிடைக்காது யூஎஸ்லலாம். அதுக்காகவே நம்ம ஊர்லேருந்து இங்கே வந்து படிக்க வந்தவங்க வந்து ஸ்டார்ட் பண்ண ஸ்டோர் தான் வந்து பட்டேல் பிரதர்ஸ். நம்ம ஊர் குஜராத்லேருந்து இங்கே படிக்க வந்தவர் தான் மஃபட் பட்டேல் அப்படின்றவர். அவரும் அவரோட பிரதர் துளசி பட்டேல் அப்படின்றவரும் சேர்ந்து உருவாக்குனது தான் இந்த பட்டேல் பிரதர்ஸ் அப்படின்ற கிராசரி ஸ்டோர். இப்போ இந்த கிராசரி ஸ்டோர் பார்த்திங்கன்னா யூஎஸில் 19 states ஒரு பெரிய நிறுவனமாக உருவாகியிருக்கு. இந்தியன் கம்யூனிட்டிஸ்க்கு இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திங்க் பண்ணி ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த பிஸ்னஸ் வந்து. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 57 locations இப்போ வரைக்கும் இருக்குதுங்க இந்த பட்டேல் பிரதர்ஸ் செயின். இதில் மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டோர்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நியூயார்க் நியூஜெர்சியில் தான் இருக்குது. ஏன்னா வந்து அங்கே தான் இந்தியன் கம்யூனிட்டி வந்து ரொம்ப நிறைய பேர் பாப்புலேஷன் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் அங்கே வந்து நிறைய பிரான்ச்சஸ் வச்சுருக்காங்க. இந்த பட்டேல் பிரதர்ஸ் ஷாப் ஃபர்ஸ்ட் எங்கே ஓப்பன் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிக்காகோவில் தான் ஓப்பன் பண்ணாங்க. சிக்காகோவில் டெவான் அவென்யூ அப்படின்ற பிளேஸில் தான் ஃபர்ஸ்ட் பிரான்ச் ஓப்பன் பண்ணாங்க. இப்போ தான் ரீசெண்டாக அந்த பிரான்ச்சை கூட எக்ஸ்பேண்ட் பண்ணி ரெனோவேட் பண்ணி பெருசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த ஷாப் ஓப்பன் பண்ணி 40 years மேலே ஆகிறது. இதுதான் வந்து பட்டேல் பிரதர்ஸோட ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ஸ்டோர்ஸ் நிறையா பார்க்கலாங்க. ஜுவல்லரியிலேருந்து ட்ரெஸ் ஷாப்லேருந்து பார்லர் அப்புறம் வந்து சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் நிறையா பார்க்கலாம். இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபுல்லாகவே நம்ம இந்தியன் ஷாப்ஸ் தான் நீங்கள் பார்க்க முடியும். மீட் ஷாப் கூட இங்கே இருக்குங்க. நம்ம வந்து சிக்கன் மட்டன் அதெல்லாம் கூட இங்கே வாங்கலாம். ஒரு சில சப்வே அந்த மாதிரி ஷாப்ஸ்லாம் வேறு சைடு இருக்கும், காம்ப்ளெக்ஸ்க்கு வேறு சைடு இருக்கும். இங்கே முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷாப்ஸ் வந்து நீங்கள் நிறையா பார்க்கலாம். இதுதான் என்ட்ரன்ஸ். நம்ம வந்து இப்போ ஷாப்புக்குள்ளே தான் போகிறோம். ஷாப்புக்குள்ளே ஃபஸ்ட்டு என்டர் ஆனவனே இப்படி தான் இருக்கும். இந்த சைடு பார்த்திங்கன்னா ரைட் சைடு ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ் இருக்கும். நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரைஸ் எடுக்கணும். ஏன்னா வந்து ஹெவியாக இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம கார்ட்டில் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த செக்ஷனுக்கு வந்திருக்கோம். இது வந்து லெஃப்ட் சைட் கார்னரில் இருக்கும் இந்த செக்ஷன். இங்கே பார்த்திங்கன்னா எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் ரைஸுமே இருக்குது பாருங்கள். நம்ம ஊர் பொன்னி புழுங்கல் அரிசி இருக்குது பார்த்திங்களா, அது மாதிரி எல்லா ரைஸுமே நீங்கள் பார்க்க முடியும். ப்ரௌன் ரைஸ் கூட இருக்குது. ஒவ்வொன்றுத்துலேயும் நம்ம வந்து ஆர்கானிக் ரைஸ் கூட பார்க்க முடியும். அப்புறம் இதெல்லாம் வந்து பாஸ்மதி ரைஸு. ஒவ்வொரு ரைஸ்லேயுமே நிறைய வெரைட்டிஸ் இருக்கும், நிறைய ப்ராண்டில் இருக்கும். இதெல்லாமே வந்து பாஸ்மதி ரைஸோடது தான். நம்மளுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நம்ம வாங்கிக்கலாம். பெரிய பெரிய மூட்டையிலேருந்து காம்பேக்டாக 10 LBs 5 LBs அந்த மாதிரிலாம் கூட வச்சுருப்பாங்கங்க. இதெல்லாம் வந்து நான் ஆட்டா தான், நம்மளோட வந்து ஆசீர்வாத ஆட்டா, கோதுமை மாவு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் பாத்திரம் தான். இங்கே வந்து ஒரு சில பாத்திரம்லாம் நம்ம வாங்க முடியும். ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து அவசரத்துக்கு தேவைப்படுறது இந்த மாதிரி இட்லி குக்கர்லாம் கூட இருக்குது பாருங்கள். இட்லி குக்கர் நம்ம வந்து உலக்க, அப்புறம் வந்து சின்ன சின்ன பாத்திரம், கிண்ணம், அப்புறம் வந்து ஹாட் பேக்கு, முறுக்கச்சி கூட இருக்குது. இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இல்லாமல் இந்த சைடு வச்சுருப்பாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பேனு, அப்புறம் வானல், கரண்டி,
அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இந்த பக்கத்தில் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மத்து கூட இருக்குது பாருங்கள், கடையறதுக்கு மத்து, அப்புறம் வந்து சப்பாத்தி உருட்டுற கட்டை, அது எல்லாமே வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம அவசரத்துக்கு வந்து அவங்களுக்கு தேவைப்படும் போது அதெல்லாம் வாங்கிக்கலாம். இது என்ன செக்ஷன்னு பார்த்தீங்கன்னா டீ, காஃபி, ஹெல்த் ட்ரிங்க்ஸ் அதெல்லாம் இருக்க செக்ஷன் தான். இங்கே வந்து எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் டீயுமே இருக்கும். க்ரீன் டீலேருந்து நம்ம ஊர் பிராண்டு ரெட் லேபிள், அது மாதிரி எல்லா பிராண்டு ஆஃப் டீ தூளுமே எல்லாமே இருக்கும். லிப்டன் டீ எல்லாமே இருக்குது பாருங்கள். அதே மாதிரி காஃபி பவுடர்லேயும் எல்லா பிராண்டுமே வச்சுருப்பாங்க காஃபி பவுடரில். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் தால் அதெல்லாமே இருக்கும். அதுலேயே வந்து ஆர்கானிக்னு தனியாகவும் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் சின்ன சின்ன பேக்கெட்டு அரிசியிலேயே வந்து சின்ன பேக்கெட் அரிசி வாங்கினோன்னா இங்கே வாங்கிக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம உளுத்தம் பருப்பு, தோரம் பருப்பு, பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு அதெல்லாம் இந்த செக்ஷனில் இருக்குது. இந்த ஸ்வாத் அப்படின்னு இருக்கிற பிராண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது பட்டேல் பிரதர்ஸோட ஓன் பிராண்டு தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஷாப்பில் 60% ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்களோட ஓன் பிராண்டு தான் வச்சுருக்காங்க. மீதி 40% ஆஃப் த பிராண்ட் ஐட்டம்ஸ் தான் வந்து மற்ற பிராண்ட்ஸை பார்க்க முடியும். அதுதான் வந்து நம்மளோட நம்ம ஊரில் எதெல்லாம் வந்து ஃபேமஸாக இருக்கோ, இப்போ சக்தி மசாலா அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து அந்த மற்ற அந்த 40%க்குள்ளே வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான பீன்ஸ் தான், இப்போ ராஜ்மா, அப்புறம் வந்து கொண்டக்கடலை அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் அந்த சைடு இருக்குது. இதெல்லாம் வந்து சும்மா பொடிகள், அந்த இதெல்லாம் வந்து மசாலா ஐட்டம்ஸ்லாம் இந்த சைடு வச்சுருக்காங்க. இது வந்து இந்த ஐலில் இதெல்லாம் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு ஐலாக உங்களுக்கு காட்டுறேன் என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் வந்து உடச்ச கடலை, வெந்தயம், அப்புறம் வந்து மல்லிகை சாமான், இதெல்லாம் வந்து பொட்டுக்கடலை தான். அந்த அப்புறம் நம்ம சிறுதானிய வகைகள்லாம் கூட இங்கே எல்லாமே வச்சுருக்காங்க. சிறுதானியத்தில் எல்லாமே வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து பொறி பேக்கெட்டு, பெரிய பெரிய பொறி பேக்கெட், இதெல்லாம் வந்து நம்ம ஆயுத பூஜைக்கு அந்த மாதிரி டைமில் தான் வாங்கி பழகியிருக்கோம். இங்கே வந்து நார்த் இந்தியன்ஸ்லாம் இதை வந்து நிறையாவே யூஸ் பண்ணுவாங்க, சாட் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்கெட்ஸு, அப்புறம் வந்து ரஸ்க்கு, அதெல்லாம் நம்ம குட்டே பிஸ்கெட்டு, 50-50, போர்பானு எல்லாமே வச்சுருக்காங்க பாருங்கள். நம்ம ஊரில் கிடைக்கிற பிஸ்கெட்ஸ் எல்லாமே இந்த செக்ஷனில் இருக்குது. இந்த சைடு அப்படியே பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரிட்ஜ் செக்ஷன் மாதிரி. இந்த ஃப்ரிட்ஜ் செக்ஷனில் வந்து எல்லா ஸ்வீட்ஸுமே வச்சுருப்பாங்க, எல்லாமே வந்து பேக்டு. இந்த ஸ்வாத் அவங்களோட பிராண்டுமே இருக்குது, அது இல்லாமல் மற்ற பிராண்ட்ஸுமே இருக்கும். அப்புறம் இங்கே லோக்கல்லே செஞ்சு சேல் பண்ணுற பிராண்ட்ஸுமே வச்சுருப்பாங்க. இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் கரீஸ் தான். இதெல்லாம் வந்து பேக்டு கரீஸ், நம்மளுக்கு வந்து இந்த மசாலா, பன்னீர் பட்டர் மசாலா அந்த மாதிரி மசாலா ஐட்டம்ஸ்லாம் அங்கே வச்சுருக்காங்க. நம்மளுக்கு டக்குன்னு தேவை அப்படின்னா ஒரு பாட்டில் வாங்கிட்டு போயிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அன்னைக்கு டின்னருக்கோ எதுக்கோ. இதெல்லாமே வந்து ஸ்வீட்ஸ் தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தோசை மாவு தான், தோசை மாவு, இட்லி மாவு, இதெல்லாம் வந்து சாம்பார், அப்புறம் வந்து அடை மாவு, பெசரட்டு மாவு அதெல்லாம் கூட வச்சுருக்காங்க. அதுலேயே வந்து ஆர்கானிக்கும் இருக்குது, நார்மலாகவும் இருக்கிறதுமே இருக்குது. இதெல்லாம் வந்து சப்பாத்தி வந்து மாவாக இருக்குது, ஆக்சுவலாக உருட்டி மாவாக வச்சுருக்காங்க. நம்ம வேணுன்றதை போட்டு எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம ஊர் ட்ரிங்க்ஸு, பாதாம் ட்ரிங்க்கு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது, ஃப்ரூட்டி எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. அது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே வந்து பால் கூட இருக்குது, ஒரு சில எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் பால், அப்புறம் டைரி ப்ராடக்ட்ஸு, சீஸு, பன்னீர், யோகர்ட்டு, தயிர் அந்த மாதிரி லஸ்ஸிலேருந்து எல்லாமே இந்த சைடு செக்ஷனில் இருக்குது. க்ரீம்லேருந்து எல்லாம் பார்க்கலாம் நீங்கள் இந்த செக்ஷனில். அப்புறம் எக்ஸ் இருக்கும், எக்ஸ்லேயே வந்து ப்ரௌன் எக்ஸு, ஒயிட் எக்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இந்த தயிர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க, தேசி கீன்ஸ், தேசி தஹின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்த செக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் ப்ராடக்ட் செக்ஷன் தான். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா ரோட்டீஸுமே வந்து நம்ம ஃப்ரோசன்லேயுமே வச்சுருப்பாங்க. அப்புறம் வந்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து சீ ஃபுட் செக்ஷன். இங்கே வந்து சீ ஃபுட் எல்லாமே வந்து ஃப்ரோசனில் இருக்குது பாருங்கள், எல்லா விதமான மீன் அந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாமே வந்து ஃப்ரோசன் செக்ஷனில் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் தான், ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸு. இதெல்லாம் வந்து கட் பண்ணதாகவும் இருக்குது, எல்லாமே வந்து சாப் பண்ணி கட் பண்ணியிருக்கும். அப்புறம் வந்து ஃப்ரோசன் கோகோனட் இருக்கும். அதே மாதிரி முருங்காய் வந்து ஃப்ரோசன் முருங்காய் வாங்கினீங்கன்னா ரொம்பவே சூப்பராகவே இருக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக நம்ம வாங்கி செய்கிற மாதிரியே இருக்கும். இங்கே பாருங்களேன், இட்லி சட்னி கூட ஃப்ரோசனில் வச்சுருக்காங்க, வடை எல்லாமே வந்து ஃப்ரோசனில் இருக்குது. இது மாதிரி மசால் தோசை,
வடை, இட்லி, சட்னி எல்லாமே வந்து ஃப்ரோசனில் இருக்குது. நாங்கள் வந்து இன்னும் இதை ட்ரை பண்ணது கிடையாது. இந்த மாதிரி வாங்கி மேபி பேச்சுலர்ஸாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேணால் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் மிக்சஸ்ஸு, எல்லாமே வந்து நம்ம ரெடி டு ஈட் மாதிரி, நம்ம வாங்கி அப்படியே வந்து ஏதாவது ஒரு பவுடர் மாதிரி இருக்கும் அந்த இதை அப்படியே நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி தான். இது எல்லாமே வந்து மாவு வெரைட்டிஸ் தான். இப்போ ராகி மாவு, சோள மாவு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் எல்லாமே, மைதா, அரிசி மாவு எல்லாமே அங்கே வச்சுருப்பாங்க புட்டு மாவுலேருந்து. இதெல்லாம் இன்ஸ்டண்ட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி அப்படியே சாப்பிட்ற மாதிரி, அப்புறம் வந்து ரெடி டு ஈட் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இந்த செக்ஷனில் இருக்குது. இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிக்கிள்ஸு, ஜாமு, அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் வந்து க்ரீன் சட்னி, டாமரின் பேஸ்ட் அந்த மாதிரி இருக்கிற பேஸ்ட் ஐட்டம்ஸ். இந்த பாருங்கள் ஆச்சி பிராண்ட்லாம் கூட வச்சுருக்காங்க பாருங்கள். அதில் வந்து எல்லா என்னென்னலாம் நம்ம ஊர்லேயுமே கிடைக்கிறது இல்லை, இப்போ கிராண்ட் ஸ்வீட்ஸோட பேஸ்ட்டு அதெல்லாம் கூட இங்கே கிடைக்குங்க. இது எல்லாமே வந்து சட்னி, அப்புறம் வந்து பிக்கிள் வெரைட்டிஸ் தான் இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே இருக்கிறது. இந்த சைட் பார்த்தீங்கன்னா சாசஸ்ஸு, அப்புறம் வந்து அதான் சில்லி சாஸு, டொமேட்டோ சாஸு, சோயா சாஸு அந்த எல்லாமே இந்த சைடு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய், நம்ம இதயம் நல்லெண்ணெய், அப்புறம் வந்து கீ, அது எல்லாமே இந்த செக்ஷனில் நீங்கள் பார்க்க முடியும். நான் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒவ்வொரு செக்ஷனாக காட்டிகிட்ருக்கேன். ஹஸ்பண்ட் வந்து இன்னொரு கார்ட்டில் வந்து ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தோணும் இங்கே வந்து எப்படி வந்து கிடைக்குது, நம்ம இந்தியன் க்ராசரிஸ் எல்லாம் எப்படி வாங்குறாங்க, என்னெல்லாம் கிடைக்கும், எப்படி கிடைக்கும், எவ்வளோ ரேட்டில் இருக்குது, எவ்வளோ செலவாகும், இந்த மாதிரி ஷாப்புக்கெல்லாம் வந்தோன்னா நம்மளுக்கு மளிகை பொருட்கள்லாம் வாங்கினோன்னா எவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கெல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே வந்து ஆசையாக இருப்பீங்க. அதனால தான் நான் வந்து காட்டிகிட்ருக்கேன் எல்லாமே. இது பார்த்திங்கன்னா இதெல்லாமே வத்தல் வெரைட்டிஸ் தான், நம்மளோட ஊரில் இருக்க பப்பட் வெரைட்டிஸ் எல்லாமே இருக்கும். அது மாதிரி எல்லா வத்தலும் இருக்கும். இது வந்து சால்ட்டு, நம்ம டாட்டா சால்ட்டு அந்த மாதிரியான செக்ஷன்லாம் இங்கே வச்சுருக்காங்க. இதிலே வந்து பிங்க் சால்ட்டு, ஒயிட் சால்ட்டு அந்த மாதிரிலாம் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா மசாலா தான், ஆச்சி மசாலா, சக்தி மசாலா, அப்புறம் வந்து ஷேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு மசாலா இருக்குது, அது கூட ரொம்ப ஃபேமஸான மசாலா தான், இங்கே நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க, அது ரொம்ப நல்லாவே கூட இருக்கும். இதெல்லாம் வந்து மிளகா பொடி, எல்லாம் அந்த பொடிகள்லாம், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சைஸ்லையுமே நீங்கள் வந்து அந்த பேக்கெட்ஸ் பார்க்க முடியும். ரொம்ப பெரிய பேக்கெட்லேருந்து குட்டி பேக்கெட் வரைக்கும் இருக்கும். நம்மளுக்கு என்ன சைஸ் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி வாங்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மிளகுலேயே பாருங்கள், சின்ன பேக்கெட்லேருந்து பெரிய பேக்கெட் வரைக்கும் இருக்குது. இது பாருங்கள் எவ்வளோ பெரிய பேக்கெட்டு கரம் மசாலா, அதுலேருந்து சின்ன பேக்கெட் வரைக்குமே இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பானிபூரி, அந்த கிட்டு, அந்த மாதிரி ஒவ்வொரு அயலுக்கு வெளியிலையுமே ஒரு சில திங்ஸுமே வச்சுருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஸ்நாக்ஸு தான், நம்ம ஊர் மிக்சர் அந்த மாதிரி ஐட்டம், பூந்தி, மிக்சர், சிப்ஸு, அப்புறம் வந்து ஸ்நாக்ஸு, நம்ம பேக்கரி ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து இங்கே கிடைக்கும். இந்த இதில் இந்த ஐலில் இருக்கிறது எல்லாமே அது தான் நம்மளுக்கு, நம்ம ஊரில் கிடைக்கிற ஸ்நாக்ஸ் எல்லாமே இந்த செக்ஷனில் இருக்குது. இந்த செக்ஷனில் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து அந்த மசாலா பப்பட் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இங்கே வச்சுருக்காங்க. பிஸ்கெட்ஸு, அப்புறம் வந்து அந்த கராச்சி பிஸ்கெட்டு அந்த மாதிரி பிஸ்கெட் ஐட்டம்லாம் வந்து பேக்கரியில் பேக் பண்ண ஐட்டம்ஸு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து ரைட் சைடு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் அது எல்லாமே வந்து டீ டைம் ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. முறுக்கு அந்த மாதிரி இருக்கிறதுலாம், அதோ இதெல்லாம் வந்து முறுக்கு, ரிபன் பக்கோடா, பூந்தி, மிக்சர் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து லெஃப்ட் சைடு வச்சுருக்காங்க. இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்களா, இது வந்து பட்டேல்லையே வந்து ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணுற ஸ்நாக்ஸ் தான் இதெல்லாமே. இது வந்து ஆயில் கேன் தாங்க, நாங்கள் வந்து இந்த மாதிரி ஆயில் தான் வாங்கிப்போம். இதுலேயே வந்து கடலெண்ணெய் வாங்கிப்போம், ஒரு 6 மந்த்ஸ்க்கு வரும் அதுவே. இது என்ன செக்ஷன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் கிச்சன் தான், இது ரொம்பவே ஃபேவரட்டான செக்ஷனு. ஏன்னா வந்து இது நம்ம ஊர் சமோசா, பஃப்ஸு, பாவ்பன்னு அந்த மாதிரி வந்து டிக்கா ரோல் அதை எல்லாமே வந்து இந்த செக்ஷனில் தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி அப்படியே வந்து வச்சு சேல் பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வந்து தோக்லா அந்த மாதிரி தான். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ரோட்டிஸ் போட்டுக்கிட்டே இருப்பாங்க அங்கே ஹாட்டாக. இது வந்து ஃபுல்லாகவே பேக் பண்ணியிருக்கு, எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் ரோட்டிஸுமே இருக்கும். ஹோல் வீட் ரோட்டிஸு, அப்புறம் வந்து நார்மல் வீட் ரோட்டிஸு, அப்புறம் வந்து அதுலேயே வந்து நிறையா இப்போ வந்து மேத்தி அந்த மாதிரி ஸ்டஃப் பண்ண ரோட்டிஸு அந்த மாதிரிலாம் எல்லா வெரைட்டிஸுமே ஒரு 4-5 வெரைட்டிஸ் இருக்குது. இதுதான் வந்து எப்படி சூப்பராக போட்டுட்ருக்கு பாருங்கள்.
அங்கே வந்து இது இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும், ஃப்ரெஷ்ஷாக போட்டு அப்படியே வச்சுருவாங்க. நாங்கள் எப்போ பட்டேல் போனாலுமே சப்பாத்தி வாங்கிடுவோம். இதுதான் வந்து வெஜிடபிள் செக்ஷன், மெயின் செக்ஷனே தான் இது. பார்த்திங்கன்னா எல்லா வெஜிடபிள்ஸுமே இந்த லைன்லேயும் அந்த சைடில் இருக்க செக்ஷன்ஸ்லேயுமே நீங்கள் வாங்கிடலாம். வாழைத்தண்டுலேருந்து வாழை இலை எல்லாமே இருக்குங்க. இது வந்து வாழை இலை வந்து இந்த மாதிரி ரோலாக தான் இருக்கும், நம்ம அப்படியே இந்த பேக் அப்படி தான் வாங்குற மாதிரி இருக்கும். இது எல்லாமே வந்து நம்ம ஊர் காய்கறிகள் எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எல்லா காய்கறியுமே வந்து நம்மளுக்கு இருக்குது பாருங்க. பீட்ரூட்டு, பச்சை மிளகாய், கேரட்டு, பீன்ஸு, கொடை மிளகாய், அப்புறம் வந்து காலிஃப்ளவர், கோஸு எல்லாமே வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து அவரைக்காய், புளி பாருங்கள், புளி வந்து ஓடோடு அப்படியே இருக்குது ஃப்ரெஷ்ஷாக. அதெல்லாம் வந்து தோசைக்காய், மாங்காய், கேரட் வந்து நம்மளுக்கு லூஸில் வேணாலும் இந்த மாதிரி வாங்கிக்கலாம், தனித்தனியாகவும் எடை போட்டு. அங்கே வந்து பேக்கெட்ஸாகவும் இருக்கும். இதெல்லாம் வந்து பச்சை வேர்க்கடல தான். இதெல்லாம் வந்து முள்ளங்கி, பீன்ஸு, கத்திரிக்காய் அது மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த சைடு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரூட் செக்ஷனும் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த சைட் பனானா இருக்கும். லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா இது வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் தக்காளி தான். இது எல்லாமே இது வந்து ஃப்ரூட் செக்ஷன். இது இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரிஸ், ஆப்பிள், ஆரஞ்சு, அப்புறம் பைனாப்பிள், அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாமே இந்த சைடு செக்ஷனில் இருக்குது. இங்கே பாருங்கள் ஃப்ரெஷ் கோகோனட் கூட இருக்குது. நம்மளுக்கு வேணும்னா எடுத்துகிட்டு போய் உடச்சி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நாங்கள் வந்து எப்பவுமே வந்து ஃப்ரோசன் கோகோனட் தான் வாங்குறது. ஏன்னா இது ஃபுல்லாக எங்களுக்கு செலவாகாது, யூஸ் பண்ண மாட்டோம். அதனால் நாங்கள் ஃப்ரோசன் வாங்கிட்டு தேவைக்கேற்ற மாதிரி அப்பப்போ வாங்கிக்கிறது. இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நட் செக்ஷனு, கேஷ்யூஸு, பாதாம், அப்புறம் பிஸ்தா, இதெல்லாம் வந்து கொப்பரை தேங்காய், அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸு, அது எல்லாமே வந்து இந்த செக்ஷனில் இருக்கும். ரைசின்ஸு, அப்புறம் என்னென்னலாம் ஃபிக்ஸு, அந்த மாதிரி என்னென்ன ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே இந்த செக்ஷனில் இருக்கும். இதெல்லாம் வந்து வேர்க்கடலை, அது எல்லாமே வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஸ்நாக்ஸ் தான். அந்த உப்பு கடலை அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் தான். இதில் வந்து வெங்காயம், இதில் வந்து எல்லோ ஆனியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பேக் இது. அப்புறம் ரெட் ஆனியன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தனியாகவும் அந்த மாதிரி பேக்ஸும் இருக்கும். இது வந்து சின்ன பேகு, பெரிய பேக் கூட இருக்குது, மூட்டை சைஸ் கூட இருக்குது. இதெல்லாம் இஞ்சி, பூண்டு, தேங்காய், அப்புறம் வந்து பொட்டேட்டோலேயே கூட நிறைய வெரைட்டிஸ் நம்ம பார்க்க முடியும். ரெட் பொட்டேட்டோன்னு இருக்கும், எல்லோ பொட்டேட்டோ, ஒயிட் பொட்டேட்டோ அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயுமே நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து பொட்டேட்டோ வெரைட்டிஸ் தான். இது வந்து ரெட் ஆனியன் பேகு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கோஸு, அப்புறம் வந்து வேர்க்கடலையவே மூட்டை மூட்டையாக வச்சுருக்காங்க. ஆலோவேரா, இதெல்லாம் வந்து இது வந்து மரவள்ளிக்கிழங்கு தான். நம்ம ஊர் ஆள்வள்ளிக்கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க, மரவள்ளிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க, அதுதான் அது. அப்புறம் சின்ன வெங்காயம், சேப்பங்கிழங்கு, அதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து சுரக்காய், இதெல்லாம் வந்து ஆரஞ்சு, அந்த மாதிரி ஐட்டம். இதெல்லாம் வாழைக்காய், அதெல்லாம் வந்து இந்த சைடு வச்சுக்காங்க. ஆரஞ்சு பேக்கெட்ஸு, அப்புறம் ஆப்பிள்ஸு, பப்பாளியே வந்து பப்பாளி காயாக இருக்கிற பப்பாளி, அப்புறம் அதெல்லாம் வந்து காலிஃப்ளவர். இதுலேயே வந்து ஆர்கானிக் செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாகவும் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா மஷ்ரூம், ஒரு சில காய்கறிகள்லாம் வந்து ஆர்கானிக் காய்கறிகள்லாம் இதில் இந்த சைடு வச்சுருப்பாங்க, வேறு சைடு. அதெல்லாம் வந்து நார்மலாக இருக்கிற காய்கறிகளை விட அதெல்லாம் கொஞ்சம் வந்து ரேட்டும் ஜாஸ்தியாக தான் இருக்கும். இந்த சைடு வந்து அவகேடோ, லெமனு, அதெல்லாம் இருக்குது. நான் வந்து ஒவ்வொரு ஐட்டமாக வந்து எனக்கு தேவையானதெல்லாம் லிஸ்ட்டில் பார்த்து எடுத்து வச்சுக்கிட்டே இருந்தேன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் எல்லாமே வந்து கிடைக்குது யூஎஸில். ஆனாலுமே நம்ம வந்து ஊர்லேருந்து வரும்போது ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் நம்ம முடிஞ்ச வரைக்கும் கொண்டு வருவோம். அப்புறம் காலி ஆயிடுச்சுன்னா நம்ம இந்த மாதிரி தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். வின்டர் டைம் அப்படின்றதுனால நாங்கள் வந்து ரொம்ப அடிக்கடி வரலை ஷாப்புக்கு. அதனால் ஃபுல்லாக காலி ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு மொத்தமாக ஒரு லிஸ்ட் போட்டு வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா அடிக்கடி வின்டர் டைமில் வந்து பசங்களை கூப்பிட்டுக்கிட்டோ இல்லை வந்து இவ்வளோ திங்ஸுமே வந்து வந்து வாங்குற மாதிரி இல்லை. ஏன்னா வந்து இங்கே வெதர் ரொம்ப மோசமாக இருக்குது.
பீக் விண்டர் அப்படின்றதுனால மொத்தமாக வந்து வாங்கிட்டு வந்து வச்சுட்டோன்னா ஒரு 2-3 மந்த்ஸுக்கு வந்து இப்போ அரிசி முட்டை அதெல்லாம் வந்து நம்மளுக்கு 2-3 மந்த்ஸுக்கு மேலே வரும். அப்புறம் வந்து நம்மளுக்கு தால் அந்த மாதிரிலாம் வரும், 1.5 மந்த்ஸ் கிட்டே வரும், 1 to 1.5 மந்த்ஸ் வரும். அப்புறம் இந்த காய்கறிகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 10 டேஸ்க்கு ஒரு வாட்டி நம்ம வாங்கி தான் ஆகணும், அதுக்கு வேறு வழி கிடையாது. அதெல்லாம் பாருங்கள், நம்ம விம்பாரு, ரின் சோப்பு அதெல்லாமே ஒரு செக்ஷனில் இருக்குது. இதெல்லாம் வந்து பூஜை சாமான்கள் கிடைக்கிற செக்ஷன் தான். ஃபுல்லாக வந்து மேட்ச் பாக்ஸு, அப்புறம் வந்து வத்தி, ஊதுவத்தி, அதோட வெரைட்டிஸ் எல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். எனக்கு வந்து ஃப்ரோசன் கோகோனட் தான் நான் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, இது ரொம்பவே நல்லாயிருக்கு ஆக்சுவலாக. ஆனால் பால் எடுத்து நம்ம சாப்பிடலாம் முடியாது. இப்போ தேங்காய் பால்லாம் எடுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரெஷ் கோகோனட்டு தான் தேவைப்படும். இது வந்து சட்னிக்கு நம்ம ஏதாவது பேஸ்ட் அரைக்கணும் அப்படின்னா வந்து நம்மளுக்கு அந்த ஃப்ரோசன் கோகோனட் யூஸ் ஆகும். அப்புறம் வந்து முருங்காய் எப்பயுமே வந்து வாங்கிடுவோம், அதனால் முருங்காய் ஒரு பேக்கெட்டில் எடுத்துக்கிட்டோம். இது பாருங்கள், நம்மளோட மண்லேயே வந்து அந்த பாத்திரம்லாம் வச்சுருக்காங்க, தவா மாதிரிலாம் இருக்குது. இங்கே வந்து குக்கர்லாம் போயிடுச்சு அப்படின்னா டக்குன்னு வந்து நம்மளுக்கு வாங்கிக்கணும்னா இங்கே எப்பயுமே வந்து அவைலபிள் இருக்கும். பட்டேல் பிரதர்ஸில் வந்து குக்கர் இருக்கும், அந்த மாதிரி நம்மளுக்கு பேசிக்காக டக்குன்னு வேணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எல்லாமே வச்சுருப்பாங்க. பூஜை ஐட்டம்லேருந்து பாத்திரம், நம்மளுக்கு வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு, அந்த மாதிரி எல்லாமே வந்து ஓவராலாக நம்மளுக்கு வந்து கிடைக்குது இங்கே. இதெல்லாமே வந்து பூஜை ஐட்டம் தான், பூஜை ரூமுக்கு யூஸ் ஆகிற ஐட்டம்ஸ் தான் இதெல்லாமே. இந்த மாதிரி சின்ன சின்ன சாமி சிலைகள் கூட வச்சுருக்காங்க. இது வந்து பில்லிங் செக்ஷனுக்கு பக்கத்துலேயே வச்சுருப்பாங்க. இப்போ வந்து நம்ம டேஷ்போர்டில் கூட வச்சுக்கலாம், இல்லைன்னா வந்து நம்மளுக்கு வீட்டில் பூஜை பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்மளுக்கு வாங்கிக்கலாம். இந்த மாதிரி பில்லிங் செக்ஷன் பக்கத்துலேயுமே அங்கங்கே வச்சுருப்பாங்க ஒரு சில ஐட்டம்ஸ்லாம். அங்கே வேணும்னா கூட நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதெல்லாம் தான் நம்ம வாங்கியிருக்கோம். 2 கார்ட் தேவைப்பட்டுச்சு ஆக்சுவலாக, ஏன்னா நம்மளுக்கு எல்லா அரிசியுமே தேவைப்பட்டுச்சு, அப்புறம் ஆயில் தேவைப்பட்டுச்சு. அந்த ஆயிலெலாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 6 to 7 மந்த்ஸுக்கு வரும். ஒரு வாட்டி வாங்கி வச்சிட்டோம்னா போதும், 6 to 7 மந்த்ஸுக்கு நம்மளுக்கு கவலை இல்லை, அடிக்கடி போய் வாங்க தேவையில்லை. இங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கேரம்போர்ட், கிரிக்கெட் பேட்டு அப்படி எல்லாமே வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே சம்மர் வந்துடுச்சுன்னா கிரிக்கெட் வந்து எல்லாருமே சூப்பராக விளையாட ஆரம்பிச்சுருவாங்க, டென்னிஸு, கிரிக்கெட்டுன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் கேரம்போர்டுமே நிறைய பேர் வீட்டில் நம்ம பார்க்க முடியும். அவ்வளோதாங்க, நம்ம பில்லு போட்டாச்சு, இப்போ வெளியே வந்துகிட்டே இருக்கோம். நம்மளோட ஷாப்பிங் வந்து முடிஞ்சிச்சு, 2 கார்ட் தேவைப்பட்டுச்சு நம்மளுக்கு முடிக்கிறதுக்கு. நான் என்னென்னலாம் வாங்கினேன், எவ்வளோ ஆச்சு அப்படின்றத நம்ம வீட்டுக்கு போயிட்டு பார்க்குறோம். இதெல்லாம் தான் நம்ம வாங்கிட்டு வந்திருக்க திங்ஸு. இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா அரிசியுமே தேவைப்பட்டுச்சு, அதனால் பொன்னி புழுங்கல் அரிசி, நம்மளுக்கு வந்து சப்பாத்தி மாவு, அப்புறம் இட்லி அரிசி, இதெல்லாம் வந்து தோரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, முந்திரி பருப்பு, பாதாம், அப்புறம் வந்து வெந்தயம், ஜீரகம், அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சப்பாத்தியுமே வாங்கினேன். அங்கே ஃப்ரெஷ் கிச்சனில் செஞ்சுட்டு இருந்தாங்களையோ அந்த சப்பாத்தி தான். இதில் வந்து அமுல் சீஸு, சாண்ட்விச்சுக்கு நான் யூஸ் பண்ணுவேன் அதனால் அமுல் சீஸ் வாங்கியிருந்தேன். அப்புறம் வந்து ஃப்ரோசன் கோகோனட்டு, ஃப்ரோசன்லேயே வந்து முருங்கைக்காய் இருக்குது அது. அப்புறம் வந்து சாஸில் வந்து சோயா சாஸு, மேகி சாஸ் தேவைப்பட்டுச்சு, ஹாட் அண்ட் ஸ்வீட்டு, பிரெஞ்சு பூண்டு விழுது, மின்ட் சட்னி, அப்புறம் நெய், நம்ம ஜிஆர்பி நெய், அப்புறம் வந்து டேட்ஸ் சட்னி, வாழைத்தண்டு கூட வாங்கிட்டு வந்தாங்க. வாழைத்தண்டு ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு, அதனால் வாழைத்தண்டு, பீன்ஸு, அப்புறம் காய்கறி பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வாங்கியிருந்தேன் வெஜிடபிள்ஸு, ஏன்னா ஏற்கனவே வீட்டில் கொஞ்சம் இருந்துச்சு வெஜிடபிள்ஸ், அதனால் ரொம்ப வாங்கலை. இல்லாத காய்கறிகள் மட்டும் கொஞ்சம் வாங்கியாச்சு. தோக்லா வாங்கிட்டு வந்தோம் நைட்டு டின்னருக்கு, வந்து தோக்லாவும் டிக்கா ரோலுமே வாங்கியிருந்தோம். யூஸ்வலாக ஒரு வாட்டி பட்டேலுக்கு போயிட்டு வந்தோம்னா $100 to $150 கண்டிப்பாக ஆகிடுங்க. இந்த வாட்டி வந்து நம்ம ஆயிலு எல்லா ரைஸ் எல்லாம் வாங்கினதுனால எக்ஸ்ட்ரா $100 ஆச்சு. இப்போ நம்மளோட டோட்டல் பில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $243. நம்ம ஊர் காசுக்கு அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 18,000 something வரும். இந்த வீடியோ மூலமாக நீங்கள் இங்கே யூஎஸில் நம்ம இந்தியன் கிராசரிஸ் எப்படிலாம் இருக்குது, என்னென்னலாம் கிடைக்கிது, எவ்வளோ ரேட்டில் இருக்குது அப்படின்றது பார்த்து ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்பவே இன்ஃபர்மேஷனலாகவும் இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை எல்லாருமே மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை, டேக் கேர், தேங்க்யூ.